வணக்கம். நீங்க பாத்துருக்கிறது குமார் ஸ்கேட்டிவ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அவுட் மேக் அப் பேண்ட் ஸ்டாண்ட் பத்தி பார்க்க போறோம். அந்த பேண்ட் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கொமெண்ட் கீழே கொடுங்க, உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. வணக்கம், என் பெயர் இஷாந்த் குமார். நீங்க பாத்துருக்கிறது குமார் ஸ்கேட்டிவ். ஸோ நம்ம வழக்கம் போல நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டுருப்போம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம போட போறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பென் ஸ்டாண்ட் செய்யறதுக்கு தேவையான பொருள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்லான ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்போர்டெலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு கலர் கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு கார்ட்போர்ட் நீங்கள் எடுத்துக்கணும், அது வந்துட்டு கீழ் பாக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிசர் எடுத்துக்கோங்க அந்த கார்ட்போர்ட்டை வெட்டுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் டபுள் சைடு டேப் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டேப் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எல்லாமே ஒட்டுறதுக்கு கன்க்ளூ எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து கார்ட்போர்ட் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் அளவுக்கு நீங்கள் வெட்டி நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் ஒட்டிக்கணும். நம்ம ஒட்டிட்டு மறுபடியும் பார்க்கலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்ட்போர்டில் ஒட்டிருந்து இப்போ நீங்கள் வச்சாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் காற்று இல்லாத இடத்துல இருந்தீங்கன்னா அவங்க நீங்கள் இப்படி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது நிற்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்குள் போட்டு ஒட்டிக்கணும், இல்லைன்னா டபுள் சைடு தீப் இருக்குல்ல பார்த்தீங்க இப்படியே போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த இங்கே டபுள் சைடு தீப் இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியே எடுத்து வந்தீங்கன்னா இப்படி அது கண்டிப்பாக அதை ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் இங்கே டபுள் சைடு தீப் போடணும், இது இங்கே வைக்கணும், இதை அப்படியே இங்கே ஒட்டிட்டிங்கன்னா அப்படியே நிற்கும் காஸ். நம்ம ஒன்றும் போடுங்க, போட்டால் அது கரெக்டாக நிற்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ கார்ட்போர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை இப்படியே வச்சுக்கணும். வச்சிட்டிங்கன்னா இது இந்த ஒட்டி இருக்கும்ல ஒட்டிட்டு அதை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே காஷ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இதுதான். ஸோ நீங்கள் காஷ், ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இதான் இதெல்லாம் போட்டு ஒட்டிட்டு இது மேலே வச்சுட்டு ஒட்டிட்டு மீண்டும் சந்திக்கலாம். ஓகே காஷ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பென் ஸ்டாண்டு ரெடி ஆச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பென்னெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது ஒன்றும் உடஞ்சி உழுவாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக இங்கே ஒரு கார்ட்போர்டு வச்சு அது மேலே இது போட்டு இதை ஒட்டிக்கணும். ஸோ இதை எப்படி ஒட்டணும்னு நம்ம சொல்லிட்டோம். இங்கே உங்களோட டேப்பை வச்சு டபுள் சைடு டேப்பை வச்சு இதை எடுத்து இப்படி ஒட்டிக்கணும். ஸோ இதாங்க நம்மளோட புதிய பென் ஸ்டாண்ட். இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கீழே கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் வியூவர்ஸ்க்கு, ரொம்ப தேங்க்ஸ், சப்ஸ்கிரைப் ஏற்றுங்க. நன்றி, அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது தயார் பண்ணியாச்சு. இந்த தயார் பண்ணது உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் கீழே கொடுங்க. இதை பிடிச்சிச்சுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க.